அவங்க பண்ண அந்த இதுதான் கிட்டத்தட்ட நாங்க ரிலீஸ் ஆன ஒரு 4 ஹவர்ஸ்லயே நாங்க வந்து ட்ரெண்டிங் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. ஒரு 1 வீக் ஆகும் நம்ம ட்ரெண்டிங் குள்ள வரதுக்கு அப்படின்றது. ஆனா நாங்க யூடியூப்ல கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன 4 ஹவர்ஸ்ல ட்ரெண்டிங் 12 வந்துட்டோம். தூங்கி காலையில எஞ்சி பாக்கும்போது நாங்க ட்ரெண்டிங் 6ல இருக்கோம். ஒரே ஒருத்தரால ஒரு பாட்டை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம ஒருத்தர் மேல வைக்கிறோம்ல, நீ வச்சது கரெக்ட் தான், நான் புல் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டுற அந்த ஒரு மொமெண்ட் வந்து செம்ம ஜாலியா இருக்கும். ஒரு பயம் இருக்கும் சினிமா டைம்ல, ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது அது என்ன மைண்ட்ல வரும் இல்ல, அது சினிமால இருக்கவங்களுக்கு என்ன பயம் இருக்கும், எனக்கு அடுத்து வருமாங்கிற பயம் தான் இருக்கும். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா, யாரா இருக்கணும், ஹர்ஷத் கான்ல இருந்து ஷாருக் கான் வரையுமே எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒரு திஸ் இஸ் நாட் எ சாங், திஸ் இஸ் மை லைஃப் ரைட், இவ்வளவு தான் நாங்க ஆசைப்பட்டோம், அவ்வளவுதான் ஆசை. பட் இருந்தாலும் அந்த கம்பேரிசன் நல்லா இருக்கு, ஹர்ஷத் கான் ஷாருக் கான் சாங் எவ்வளவோ இருந்தாலும் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியல. என்ன நீங்க, நான் குடுக்குற சேலஞ்ச் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு அந்த ஸ்டெப் போட சொல்லுங்க, போடுவார தலைவர். அண்ணம்மாள் நாளே மன திருப்தி தான். அதாவது ஒரே ஒருத்தரால ஒரு பாட்டை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம ஒருத்தர் மேல வைக்கிறோம்ல, நீ வச்சது கரெக்ட் தான், நான் புல் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டுற அந்த ஒரு மொமெண்ட் வந்து செம ஜாலியா இருந்தது. சூப்பர். உங்களுக்கு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு, இதே மாதிரி ஒரு இடத்துல, இதே மாதிரிதான், இதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லுங்க, பேக்ரவுண்ட்ல தெரியாது, ஏன் பேக்ரவுண்ட்ல தெரியும் விஜய் சார் கூட நடிக்கிறோம், நம்ம வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறோம், அது ஒரு படம் பார்த்துட்டு வந்தா அந்த படம் நம்மளாவே அது இருப்போம், நம்ம தான் தனுஷ் சார் நினைச்சேன், இப்ப ராயன் வர கூட நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். விஷுவல் பண்ணிருக்கோம், அப்படி எல்லாம் விஷுவல் பண்ண நம்ம ஒரு இந்தி சாங் பண்ண போறோம், நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ண போறோம்ன்றதெல்லாம் விஷுவலே பண்ணல. ஓகே, அப்படி ஒரு இது திடீர்னு ஒண்ணு திருக்கி, இது ரொம்ப சீக்கிரமா நடந்த ப்ராஜெக்ட், பேசுறோம், டிஸ்கஷன் போனோம், பிளான் பண்ணோம், ரிஹர்சல் போட்டு முடிச்சு தேவைப்படுது அதுவே, அவ்வளவு பிஸியா இருக்க திங்க் மியூசிக் டப்புன்னு அந்த ஒரு வாரம் கிடைச்சது ஸ்லாட், அந்த பாட்டு அதுவே வாங்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு பாட்டு அதுவே தேடிக்கும் தனக்கு சொல்றபடி திங்க் மியூசிக், நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அடுத்து எப்படி சொல்றது ஃபியூச்சர் பிளான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பாலிசி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பாலிசி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அடிக்கு மடிக்கு ஒரு கையில கேப்பிக்க போலயே இல்ல, நம்ம இதுதான் பண்ணி இப்படி பண்ணணும், அவங்க அவங்க ஒரு பயங்கர பிளான் பிளானிங், ஆமா ஷெட்யூலா, இந்த இந்த 7 மணிக்கு இதுதான் போகணும், அடுத்த மாசம் 3 மணிக்கு இதுதான் போகணும்ன்ற அளவுக்கு அவங்க பயங்கர ஷெட்யூல் பண்ணி பண்றாங்க. சொல்றேன் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த ஒர்க் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு, அந்த கேப்ல நம்ம வந்து எப்படி சொல்றது, ஐயா ஐயா நானும் கொஞ்சம் வந்து அப்படிதான், சரி வா பஸ் எடுக்க போறேன் தொங்கிட்டு வா மாதிரிதான் ஃபுட்போர்ட் வச்சுட்டு போய் வந்து இது பண்ணதுதான் இது. பட் அவங்களோட சப்போர்ட் வந்து பயங்கரமா இப்போ வரைக்குமே, இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் பயங்கரமா. சித்து நான் அதை கேட்டேன், பட் டீம் இருக்காங்க நண்பா, நண்பா சூரிய இருக்காப்ல, பிபி சதீஷ், பட் அவங்க பர்சனல் நான் சித்தோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தாங்க, நான் சதீஷோட ரியாக்ஷன் பார்த்தேன், எட்டி இப்படியே பார்த்துட்டு இருந்தாப்ல, டீம் கம்ப்ளீட்டா என்ன சொல்றாங்க?
இப்படியே பார்த்த ஒருத்தர் முன்னாடி டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல ஏதோ ஐயாக்கு தெரியும், டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல நிறைய சேனல்ஸ்ல பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கலைஞர் டிவியாக இருக்கட்டும், சன் லைஃப், சன் டிவி, விஜய் டிவின்னு எல்லா சேனல்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக்ஷிப் யூடியூப் சேனலில் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அப்படி வெறும் இந்த டிவி யூடியூப் இப்படி ஒன்று பார்த்துட்டு இருந்தா, அதில் ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணுறான் அப்படின்னும் போதே அது எனக்குமே ஒரு இதுவாக இருந்தது. என்னை விட அவங்க என்னை ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க டீமாகவே, ஓ சூப்பர் ப்ரோ பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் தானே, பெரிய விஷயம். இன்னொன்று நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணது வந்து அவங்களுக்குமே வந்து ஓகே அப்போ நம்ம கூட இப்படிலாம் பண்ணலாம், நம்ம கூட ஏதாவது இந்த மாதிரி கான்செப்ட் யோசிக்கலாம், நம்ம கூட இப்படி ஏதாவது ஒரு சாங் டிஓபி பண்ணலாம், நம்ம கூட ஏதாவது ஒன்று எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே ஒன்று அது யோசிக்க வைக்குது. ஸோ அதனால அவங்களுமே ரொம்ப ஹாப்பி தான். யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்க திங்கை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணுறேன், அது ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகல அது அடுத்து, பட் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அது ரொம்ப பாராட்டினாங்க. அதில் ஒரு சூப்பர் கதை இருக்கு ஆக்சுவலா, இது உங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. என்னன்னா நானும் ஒரு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது எங்கன்னா, ஐயோ அது ஹோட்டல் பேர் மறந்துருச்சு, வடபழனியில ரொம்ப கேம்பஸ்னு ஒரு ஹோட்டல், அந்த கேம்பஸ் ஹோட்டல்ல வந்து நானும் சித்து இவர் மியூசிக் டைரக்டர் சித்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப நான் அவர் மியூசிக் டைரக்டர்ல நான் லிசிஸ்ட்ல எங்களோட ஸ்டார்டிங் டைம், ஆப்போசிட்ல வந்து ஃபன் பண்றோம் டீமே உட்காந்து இருக்கு. வாய்ப்புகள் நான் வந்து திருச்சியில எப்பயோ, அதாவது இந்த கலைஞர் டிவின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி, நாளைக்கு முன்னாடி எப்பயோ பண்ண ஒரு ஷார்ட் பிலிம்ல ஹீரோவா நான் நடிச்சிருக்கேன். சரி, அப்ப அதை பார்த்துட்டு யாரோ ஏதோ ஒன்று பேசி அங்க டீமுக்குள்ள வந்து இவன் தான்டா இவனை நீ செய்யாம அனுப்ப கூடாதுரா ஒரு ஜோன்ல இருக்காங்க, அன்னைக்கு வந்து சும்மா ஏதோ இளம் வாலிப வயசு ஒரு ஜாலியா அப்படியே இருக்கும். அவருக்கு ஒரு 50 வயசு ஆகுது, அவரோட 30 வயசுல நடந்த விஷயம்னு வச்சுக்கோங்க, அது என்னோட குழந்தை பருவத்துல. சோ அப்ப நடந்த விஷயம் அது, அப்ப அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கு எப்பயுமே ஒரு சண்டைக்கு அப்புறம் சேர்றதுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் சேருவாங்க நேராவே, அதுக்கப்புறம் வைப் ஆயிட்டோம். அவர் எப்படின்னா நான் வந்து புலம்பலுக்காகவே வச்சிருக்கேன், எனக்கு யாரோ ஒருத்தர் ரேன் பண்ணுன்னா அதனால என் காலி நல்லா போயிட்டு இருக்கு, வேற கால் பண்ணி எடுத்து போலிட்டு போயிடுறேன். எனக்கு இப்ப மைண்ட் பாயிருந்தேன், ஐயோ என்ன பண்ணுவேன் அந்த ஜோன்ல விட்டுறது. ஆல்மோஸ்ட் பிளாக்ஷிப் முன்னாடி இருந்தே எனக்கு ஒரு ஃபாலோ இருக்கு, நான் பாத்துருக்கேன் உங்களை ஒற்றை மீட்லாம் பண்ணியிருக்கோம், அது வேற ஆப்கேமில் பேசிக்கலாம் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஜேர்னில இருந்து இப்போ இங்கே பார்த்தா ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆயிட்டாங்க. இந்த டிரான்சிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, இது வந்து மேலே இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்கிட்ட கேட்பாங்க, பட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ஐ திங்க் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் நினைக்கிறேன். ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க, அப்போ இருந்து அர்ஷத் கான் இப்போ இங்கே இவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, அதான் நீங்கள் சொல்ல முடியுமா தெரியுமா, ஒரு 15-20 வருஷம் நம்ம இப்போ கேட்க வயசாகி ரிட்டையர் ஆக போகிற மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம ஒரு சொல்லுவாங்களே மலரும் மொட்டுக்கள், அதுதான். பட் அது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்ல சார், நல்ல ஓகே நல்ல இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லா ஆர்டிஸ்டுமே, அது எந்த ஃபார்ம் வேணா இருக்கட்டும், அது டைரக்ஷனா இருக்கட்டும், அது ஆக்டிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இல்ல டோட்டலா சினிமாவே விட்டுருங்க, வேற ஏதாவது அவர் இப்ப ஒரு டிராயிங் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு பியானிஸ்ட் என்னவா இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து அப்படியா ஒரு ஆங்கர் அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்படி எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே அதோடைய ஹையா அவங்க எதை பார்ப்பாங்கன்னா, யாரால ஒரு 4 பேரால நம்ம பாராட்டப்படுறது, அதுதான் அதோடைய ஹையா இருக்கு. இப்போ இவரோட சாங் என்னதான் இவர் 5 மில்லியன் 10 மில்லியன் போனாலுமே 4 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லனா இவருக்கு அந்த திருப்தியே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அது, அந்த மாதிரி நம்மளை யாராவது ஒரு 4 பேர் பாராட்ட மாட்டாங்களா, நம்ம கூட ஒரு 4 பேர் போட்டோ எடுக்க மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் எப்பவுமே இருந்துட்டே, இப்பவுமே அது இருக்கு. ஸோ அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அது அந்த மாதிரி ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப அதிகமா இருந்தது. அப்புறம் நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அது 4 பேர் பிடிக்குது, நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளை அவங்கள ஒரு ஆளா பாக்குறாங்க, பாக்குற எல்லாருமே வந்து ரொம்ப உரிமையா வந்து. இப்ப புது யாராவது நீங்க ஒருத்தர் பாக்குறீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அப்புறம் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, நம்மள ஹாய் ப்ரோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தலைவா எப்படி இருக்கீங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அப்ப நம்ம எவ்வளவு அவங்க கூட ரொம்ப அவங்களை நெருங்கி நம்மள ஒரு ஃப்ரெண்டா, அவங்க 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல நம்ம 5வது ஆளா நம்மள ஒருத்தர் பாக்குறாங்க.
அப்படின்ற ஒரு இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. இதுக்கு தான் நம்ம ஏங்கியிருக்கோம், இதுக்கு தான் நம்ம ஒர்க்கும் கிடைச்சிருக்கோம் அப்படிங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருக்கு, இதை இன்னும் நம்ம பயங்கரமாக மெயின்டைன் பண்ணோம், இதை அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அவங்களும் என்டர்டெயின் பண்ணும், நம்மளும் அது மூலியமாக வளரணும் அப்படின்றது தான் வரும். அடுத்தன்னு யோசிக்கும் போது ஒரு பயம் இருக்கு, இது முடிச்சிட்டோம் ஓகே ரிலீஸ் ஆயிடுச்சு, தண்ணி கேன் போட வந்தவன் நல்ல ரீச் ஒன்று கிடைச்சிருச்சு, பட் அடுத்து அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஒரு பயம் இருக்கும். சினிமா டைம்ல ஒன்று இருக்கும் இல்லையா, அது அடுத்து என்ன மைண்ட்ல ஓடும் இல்ல, அது சினிமால இருக்கவங்களுக்கு தான் என்ன பயம் இருக்கு, நம்ம என்ன அடுத்து வருமாங்கிற பயம் தான் இருக்கும், நமக்கு அந்த பயலாம் கிடையாது. ஸ்டார்டிங் ரியாலிட்டி செக்ஸ் அப்பப்ப போட்டுக்கிட்டே இருக்கோம், அதுல அது உண்மைதான். இப்போ பண்ணிட்டோம், 100 பேர் நல்லா இருக்குன்றாங்க, 1000 பேர் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இதுல நம்மளை கூப்பிடுவாங்களா, நம்ம அடுத்து பண்ணுவோமா, அடுத்து நமக்கு வருமா, அப்படி யாருமே நமக்கு பண்ணலன்னா நம்ம நமக்கு என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்ற குவெஸ்டின்ஸ் தான் இருந்துட்டே இருக்குமே தவிர, நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா எல்லாத்தையும் பேசி கலாய்க்கிறவங்க தான். நம்ம இன்டர்வியூல உட்காந்து ஆக்சுவலா கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிலாம் கமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கமெண்ட் வந்திருக்குன்னா 4 கமெண்ட்ல எனக்கு கிழிச்சிருப்பாங்க, எவனா அவன் பாட்டு எழுதுனவன் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. நான் உடனே வந்து டேக் பண்ணிடுவேன், இவருதான் இல்ல போட்டவரே அவரா கூட இருக்காரு, இல்ல நான் ஒன்னும் தண்ணி கேன் போட வந்தோம்னு. சோ என்னன்னா இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம உண்மையே பேசி பண்ணாங்கனால அவங்களுக்கு எது வேணும் எது வேணாம் சொல்றாங்கிறது புரியுது. அதனால எனக்கு இருக்கிற அடுத்து அப்படிங்கிற ஒரு பயம் என்னன்னா, அடுத்தது வந்து நம்ம மொக்க ப்ராஜெக்ட் எடுத்துட கூடாது. மொக்க ப்ராஜெக்ட் சில பேர் வந்து காசு இருக்குன்னு பண்ண வருவாங்க, சில பேர் காசு இல்ல ஆனா இது எப்படியா பண்ணணும் எனக்கு ஒரு விஷன் இருக்குன்னு வருவாங்க, அவங்கள சூஸ் பண்ணிடணுங்கிறது மட்டும் தான் எப்பயுமே ஆசையா இருக்கும். ஓகே, அது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, நீங்க சொல்லுங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க சொன்னோட ஷேக் ஆச்சு. நான் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன், சித்து வ்ளாக்ஸ்ல முன்னாடி படிச்சிருக்கேன், இவங்க ஓவர் ரைட்டிங் பண்றானே அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்களும் பாத்துருப்பீங்க. நான் வந்து பார்த்தது நான் சொல்றேன், அதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி தெரியல வரும். நான் அதை வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் ஏதோ நடக்கு ஒரு பயம் அப்படின்னா, சிலர் வந்து ஆ அப்படின்னு சிலர் போடுவாங்க, சில பேர் என்ன இது என்ன அப்படின்வாங்க. ஸோ அதனால இருக்கே பரவாயில்லையே, ஓ இது பயமா ஓ அப்படின்றது இருப்பாங்க. யாரு ஒரு சுச்சுவேஷன் யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது பொறுத்து தான். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு ஒரு டியூன் கொடுக்குறீங்க, இவர் ஒரு மாதிரி எழுதுவாரு, இல்ல சொல்றேன் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் எழுதுவாரு, நீங்க கூட கூட இவர் ஒரு மாதிரி எழுதுவாரு, வேற ஒரு லிரிக்ஸ் ஒரு மாதிரி எழுதுவாங்க, வைரமுத்து சார் ஒரு மாதிரி எழுதுவாரு, வாலி சார் ஒரு மாதிரி எழுதுவாங்க. சோ அது டிபெண்ட்ஸ் அவங்க யாருன்றது, பர்சன்ஸ் மாறும்போது. அதனால நம்ம பண்றது அவங்களுக்கு அப்படி தெரியுதுனா ஓகே, அவங்க வளர்ந்த சூழல் அப்படியா இருக்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாம இருந்துரு, ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாம அவங்க ஹாஸ்டல்ல படிச்சு ஹாஸ்டல்லே தங்கி வளர்ந்துருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது, எனக்கு பிறந்ததுல இருந்து இருப்ப இப்ப வரைக்குமே என்ன சுத்தி 10 பேர் எப்பவும் இருந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கலாச்சா ஜாலியா இது பண்ணோம்னா ஏ இழுக்கிறது போடுறது அடிக்கிறது இப்படி ஒன்று இருந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை நான் வளர்ந்தனால என்னுடைய இது அப்படி இருக்கலாம். உங்களுக்கு என்ன சொல்றீங்க? நான் இல்ல இல்ல, ஆக்சுவலா நான் இதுவரை எழுதின என்னோட 90% சாங்ஸ்ல என்னோட கமெண்ட் இருக்கும். நான் தான் இந்த பாட்டு எழுதுறேன், இந்த பாட்டு நான் ரொம்ப ரெஸ்ட் எழுதுறேன், உங்களுக்கு எந்த லைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து ஓப்பன், ஏன்னா நானுமே வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு விஜேவா இருந்து கிரியேட்டிவா அந்த வழியா வந்ததுனால எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹை கொடுக்கும். நான் என் லைஃப்ல ரொம்ப நிம்மதியா இருந்த டைம்னா நான் விஜேவா இருந்த டைம், ஏன்னா தூங்கி காலையில எந்திரிச்சா ப்ரோ சூப்பரா பண்றீங்க ப்ரோ சமயம் பண்றீங்க ப்ரோ இப்படிதான் காலை வேலையை ஆரம்பிக்கணும், எங்க அம்மாலாம் ஃபேன் ஆஃப் பண்ணி எழுப்பாங்க, எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த ஜோன்ல இருந்தனால எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பிளஸ் நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிறதுக்கும் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் என்ன ரொம்ப ஹெல்ப். இப்போ இந்த சாங்லயே யாராவது ஒருத்தர் வந்து ப்ரோ லிரிக் நல்லா இல்லை சாரி ப்ரோ அப்படின்னு ரொம்ப டீசென்டா சொன்னா, சாரி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகளை அடுத்து பிரவிக்க கூடாது. இது லேர்னிங் தானே, நம்ம வந்து எல்லாமே அடிச்சு கிழிச்சு டாப்லலாம் இல்லை, நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், கடைசி வரை கத்துக்கிட்டு தான் இருக்க போறோம். ஸோ என்ன தப்புன்னு தெரிஞ்சா கத்துக்கிறது நல்லது தானே. ஓகே, இன்னொன்று எங்களுக்கு எது வந்து நாங்கள் சாங் பண்ணிட்டோம், சாங் ஒரு அவுட் தண்ணிக்கான சாங் வந்து ஒரு அவுட் வந்துருச்சு, இப்போ அதை நம்ம ரிலீஸ் பண்ண திங் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பெரிய லேபிள் நம்ம சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இப்போ இது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க? ஏன்னா நம்மளை அந்த மாதிரி பார்த்ததில்லை, நம்ம நம்மளை பார்க்குற நம்ம கொஞ்சம் பேருமே நம்மளை அந்த மாதிரி பார்த்ததில்லை. உனக்கு இதாக தேவையில்லாத வேலை எப்போ போல விளாக் பண்ணி காமெடி பண்ணிட்டு போக வேண்டியதானே இப்படின்னு சொல்லுவாங்களோன்றது எனக்கே நிறைய தோணுச்சு. எங்கள் டீமே நாங்கள் நிறைய பேசணும், ஆனால் அது அவங்களுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்தது. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட ஓன் சாங் ரிலீஸ் ஆயிருக்க மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாருமே கொண்டாடினாங்க பயங்கரமா. அவங்க பண்ண அந்த இதுதான் கிட்டத்தட்ட நாங்க ரிலீஸ் ஆன ஒரு 4 hoursலயே நாங்க வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டோம். நாங்க அதெல்லாம் எதிரே பார்க்கல, நாங்க அவங்க திங்க் மியூசிக் அவங்களோட பேசிட்டு இருக்கும் போது எப்படியும் ஒரு 1 week ஆகும் நம்ம ட்ரெண்டிங் குள்ள வரதுக்கு அப்படின்றதுக்கு. ஆமா, எங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நாங்க யூடியூப்ல கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன 4 hoursல ட்ரெண்டிங் 12 வந்துட்டோம், தூங்கி காலைல எழுந்துச்சுப்பாங்க நாங்க ட்ரெண்டிங் 6ல இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க ட்ரெண்டிங் 4லயே ஒரு 1 week 10 days நாங்க மெயின்டெய்ன் ஆனோம். ஆனா இப்போ வரைக்கும் இருக்கே, இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் அந்த ஏன் ட்ரெண்டிங்ல இருக்கணும்ங்கற அது ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கும்னா, ட்ரெண்டிங்ல இருக்கிறவரே நிறைய புது ஆடியன்ஸோட கண்ணல பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னி என்ன பட் ட்ரெண்ட்ல இருக்கு, இது என்ன பட் அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த இந்த பாட்டு நிறைய பேர்ட்ட போய் சேரணும்ங்கறது ஆசை. சூப்பர். இப்ப முத ஒரு யாரா இருக்கணும், இது ஹர்ஷத் கான்ல இருந்து ஷாருக் கான் வரையுமே எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணா முத 2 நாள் ஈக்குவலா பாராட்டுவாங்க, ஈக்குவலா வன்மத்தை கக்குவாங்க. இது நடக்கும், இது எல்லாருக்குமே நடக்கும். ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் ரிவ்யூ. இப்பெல்லாம் நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா முதல் 4 நாளைக்கு வந்து ஆள் வந்துடுறாங்க.
எனக்கு பர்சனலா நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து எதுக்காகனா என்னோட பாட்டை நிறைய பேர் கேட்கணுங்கிறதுக்காகவா தான் இருக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட என்னோட 10th 11th படிக்கும்போது நான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து யூடியூப்ல ஏத்துறேன். அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியல, ஏதோ ரொம்ப வயசானவங்க அப்பெல்லாம் யூடியூப்ல என்ன பார்த்துட்டு போவேன். எதுக்கு தலைவா இதுதான் அதுக்கு போவேன். அதுக்காக ஸோ அந்த டைம்ல எத்தனை பேர் எங்க வீட்டில் கொண்டு போய் காட்டும் போதே உனக்கு வேற வேலை இல்லை படிச்சிட்டியா அப்படிதான் கேட்டாங்க. ஸோ எனக்கு அப்ப இருந்த ஏக்கமே இவங்களுக்கு கொண்டு போய் முதல்ல பாட்டை சேர்க்கணும். எங்க வீட்டுல வந்து நான் அனுப்புனா பார்க்க மாட்டாங்க, நாலு பேர் வந்து உன் பையன் பாட்டை கேட்டியானதான் கேட்பாங்க. அது உண்மைதான். அதை கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட லாங் டேர்ம் ஆம்பிஷன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லிரிசிஸ்டை வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா பாஷா படம் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், இவர் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட இன்டர்வியூல பாஷா படத்துக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பின்னாடி பாஷா போஸ்டர் இருக்கு, போஸ்டர்ல அஞ்சே பேர் தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இசை வந்து தேவா, டைரக்ஷனு ப்ரொடியூசரு வைரமுத்து. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வாலி சார், வைரமுத்து சார் நேம் இருந்தது. இப்ப நான் என் பேரெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியல, நிறைய போஸ்டர்ஸ்ல என் பேரே இல்லை, லிரிக்ஸுங்கிற காலமே இல்லை. என்ன விட்டுருங்க, நிறைய லிரிக்ஸ் பெரிய லிரிக்ஸ் எழுதுறது கூட இல்லை. ஏன்னா அதெல்லாம் எதுக்கு போஸ்டர்ல போட்டுக்கிட்டு, அதை விடுங்க போஸ்டர் டிசைன் பைங்கிறது நம்ம போடுவோம். ஸோ அப்படிதான் இருக்கு எனக்கு. அப்ப வந்து இது ஒரு பிராண்டுங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க. கண்ணதாசன் சார் இருந்தப்பெல்லாம் அவருக்கு பேர் கீழே தான் மியூசிக் டைரக்டர் பேரே வரும். ஏன்னா அவர் ஒரு பிராண்டு. ஸோ அந்த ஒரு பிராண்டிங் இப்ப மிஸ் ஆகுது, அதை திருப்பி கொண்டு வரணுங்கிறது தான் எனக்கு. எனக்கு போடுவார வீட்டுல சாதாரண எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்கான ஸ்டெப்ப அசித் போட்டாரு. நினைச்சு விஷுவல் பண்ணி பாக்க, இப்ப அதான் உங்களுக்கு பண்ணோம். இந்த பக்கத்தையும் போட்டா ஊந்து அவரு தனியா எடுத்து வீட்டுக்கு போறாரு. என்ன சூப்பர் சூப்பர் ஓகே சூப்பர் நான் சொல்லு உங்களுக்கு சூப்பர் தேங்க்யூ சோ மச் ஃபார் அண்ணம்மாள் நாளே மன திருப்தி தான்.
அண்ணமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா